கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தொகுதியில் 25 நாட்களுக்கு முன் தரமற்ற பொருட்களால் கட்டப்பட்ட வடிகால் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கொங்கு திருமண மண்டபம் சாலை முதல் ராமானுஜ நகர் வரை கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணியானது கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அதற்கான பணி கடந்த 25 நாட்களுக்கு முன்பாக முடிவடைந்தது. இந்நிலையில் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே பெய்த லேசான மழை காரணமாக 25 தினங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட கழிவுநீர் வடிகால் தடுப்பு சுவர் சுமார் 150 அடி வரை இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. சிறிய மழைக்கே இந்த தடுப்பு சுவர் விழுந்ததாகவும் தரமற்ற கட்டுமான பொருட்களை பயன்படுத்தியதாலேயே தடுப்பு சுவர் விழுந்ததாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 150 அடி நீளத்தில் சாக்கடை ஒரே மலைக்கு விழுந்துருச்சுங்க. இதோட தரத்தை நீங்களே பாருங்க. ரெண்டாவது தரத்தை நீங்களே பாருங்க. கையில் விட்டா பாருங்க. இது இந்த சாக்கடை எப்படி நிற்கும் பாருங்க. இந்த சாக்கடை எப்படி போயிருக்கும் பாருங்க. நீங்களே பாருங்க. இது நாங்கள் வந்து சாக்கடையினுடைய தரங்களை பாருங்க. இந்நிலையில் தரமற்ற கட்டுமான பொருட்களால் கட்டப்பட்ட தடுப்பு சுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். டிச்சு கட்டி 15 நாள் ஆகுது. அடியோட எல்லாம் விழுந்துருச்சு. கீழே காங்கிரட்டு 1 இன்ச் 1.5 இன்ச் தான் போட்டிருக்காங்க. அதனால் வந்து தரமில்லாத டிச்சை கட்டி எல்லாம் கீழே சாஞ்சு விழுந்துருச்சு. மேல அதிகாரிகள் வந்து நேரில் பார்த்து இதுக்கு ஆய்வு செய்யணும்.